Hi friends, welcome to C3 Chris Crafts and Cookery. நான் உங்கள் கிறிஸ். இன்னைக்கு நம்ம சேனல்ல என்னோட ஃப்ரெண்டுடைய பசங்களுடைய பர்த்டே விலாக் தான் பார்க்க போறோம். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ள போலாம். நான் மார்னிங்கே ஃப்ரெண்ட் அபி வீட்டுக்கு வந்துட்டேன். ஈவினிங் தான் பர்த்டே பார்ட்டி, அதனால ஒரு 3 மணி போல சமையல் ஆரம்பிக்கலாம் அப்படின்ட்டு வீடெல்லாம் கொஞ்சம் டெக்கரேட் பண்ணலான்ட்டு பலூன் டெக்கரேஷன்ல ஸ்டார்ட் பண்ணோம். நல்ல கதை பேசிட்டே பண்ணிட்டு இருந்தோம், செம ஃபன்னா இருந்துச்சு. ஏன்னா ஒவ்வொரு தடவையும் அந்த பலூனை ப்ளோ பண்ணும்போது வெடிச்சிடுமோ என்னமோன்ட்டு பயந்துட்டே பண்ணிட்டு இருந்தோம். ஏன்னா எனக்கும் பலூன்னா ரொம்ப பயம், அபியும் அதே மாதிரி தான். ஒரு பலூனை கூட உடைக்காம வெடிக்காம சக்சஸ்ஃபுல்லா ப்ளோ பண்ணி முடிச்சோம். ஃபர்ஸ்ட் எல்லாமே பேஸ்டல் கலர் பலூன்ஸ், ரொம்ப பியூட்டிஃபுல்லா இருந்துச்சு. இப்போ பலூன்ஸ் எல்லாம் ப்ளோ பண்ணி முடிச்சாச்சு, அடுத்தது நம்ம ஆர்ச் மாதிரி பண்ண போறோம். பலூன் ஆர்ச்சை வாலில் ஸ்டிக் பண்ணுறதுக்கு ராஜேஷோட ஹெல்ப்பை வாங்கிக்கிட்டோம். ராஜேஷ்க்கு நம்ம வீட்டில் ஜோக்கோ ஜான்கோ பண்ணி நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது, அதனால் அவங்க ஈஸியாக பண்ணிடுவாங்கன்ட்டு அவங்களுக்கு அந்த பொறுப்பை கொடுத்தாச்சு. டெக்கரேஷன் முடிச்சாச்சு, அடுத்தது சமையல் ஸ்டார்ட் பண்ணணும். அதுக்கு முன்னாடி லன்ச் சாப்பிட்டுட்டு சமையல் ஸ்டார்ட் பண்ணலான்ட்டு இப்போது லன்ச் சாப்பிட போகிறோம். லன்ச்க்கு அபி ஆம்லெட் போட்டுட்டு இருக்காங்க, நைட்டுக்கு பிரியாணி அதெல்லாம் தான் சாப்பிட போகிறோன்னிட்டு இப்போது சிம்பிளாக ரைஸ் பருப்பு ரசம் ஆம்லெட் வச்சுக்கிட்டோம். என்னதான் பிரியாணி சிக்கன் 65 எல்லாம் ஒரு டேஸ்ட்டுனாலும் இந்த மாதிரி பருப்பு ஆம்லெட் எல்லாம் வச்சு சுட சுட சாப்பிட்றது இன்னுமே டேஸ்ட்டு தான். சாப்பிட்டு முடிச்சுட்டு ஃபஸ்ட்டு ஸ்வீட் ரெசிபியில் தான் ஆரம்பித்தோம். இன்றைக்கி ஸ்வீட்க்கு பாயசம் தான் பண்ண போகிறோம். அதுக்கு ஃபஸ்ட்டு ஜவ்வரிசியை பஃப் ஆகிற வரைக்கும் வறுத்துக்கலாம். அதை நல்லா கொதிக்கிற பாலோடு சேர்த்துட்டு சிம்மில் வச்சுக்கலாம். அடுத்தது நம்ம சேமியாவை நெய்யில் நல்லா வறுத்து எடுத்துக்கலாம், அதையும் நம்ம அந்த பாலோடு சேர்த்துடலாம். இப்போ அது சிம்லேயே நல்லா வேகட்டும், அப்பப்போ அதை கிண்டி விட்டுக்கோங்க. அது ஓரளவு வெந்ததும் அடுத்தது சுகரை ஆட் பண்ணிக்கலாம். இப்போது சேமியாலாம் நல்லா வெந்துருச்சு, அடுத்தது கண்டென்ஸ்டு மில்க்கு தேவையான அளவு சேர்த்துக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு அடுத்தது நெய்யில் முந்திரி திராட்சையெல்லாம் வறுத்து சேர்த்துட்டு ஏலக்காய் தூள் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணணும்னா நம்மளுடைய சூடான சுவையான சூப்பரான ஜவ்வரிசி சேமியா பால் பாயாசம் ரெடி. இப்போ நம்ம ஒரு ரெசிபி ரெடி பண்ணிட்டோம், அடுத்தது பிரியாணி எப்படி செய்யறதுன்னு பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு மட்டனை நல்லா கழுவிட்டு குக்கரில் வேக வச்சிடலாம். அதுக்கு என்னெல்லாம் சேர்க்கணும்னா மிளகாத்தூள், மஞ்சத்தூள், இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, தேவையான அளவு உப்பு, தேவையான அளவு தண்ணி சேர்த்துட்டு குக்கரை மூடி விசில் போட்டு நம்ம வேக வச்சு எடுத்துக்க போகிறோம். அது வேகிற டைமில் நம்ம அரிசியை நல்லா கழுவிட்டு கொஞ்ச நேரம் அதை ஊற வச்சிடலாம். அடுத்தது நம்ம பிரியாணியும் செய்ய ஆரம்பிச்சிடலாம். சைட் பை சைட் அரிசியை பிரியாணி ஸ்டார்ட் பண்ணும்போது ஊற வச்சா போதும். ஃபஸ்ட்டு பிரியாணி பாத்திரத்தை அடுப்பில் வச்சுட்டு நல்லா சூடானதும் தேவையான அளவு எண்ணெயும் நெய்யும் சேர்த்துக்கலாம். அது நல்லா சூடானதும் பட்டை, லவங்கம், கிராம்பு, ஏலக்காய், பிரியாணி இலை, ஸ்டார் அனிஸ் அந்த ஸ்பைசஸ் எல்லாம் சேர்த்துக்கலாம். கூடவே சோம்பு வெங்காயம் சேர்த்துட்டு நல்லா வதக்கி விடலாம். இப்போ நம்ம வந்து 1.5 கிலோ அளவுக்கு பிரியாணி செய்ய போகிறோம், அதுக்கு தேவையான அளவு தான் சேர்த்துட்ருக்கேன். இப்போ 8 வெங்காயம் நீள நீளமாக சாப் பண்ணி சேர்த்துருக்கோம், கூடவே 15 மிளகாவும் சேர்க்குறோம், கீரி சேர்த்துக்கலாம். அடுத்தது இஞ்சி பூண்டு விழுது ஒரு 3 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துட்டு அதையும் நல்லா வதக்கி விட்டுடலாம். ஓரளவு நல்லா வதங்கின உடனே 6 மீடியம் சைஸ் தக்காளியை நீள நீளமாக சாப் பண்ணி சேர்த்துக்கலாம். தக்காளி நல்லா வதங்கட்டும். தக்காளி இந்த மாதிரி நல்லா மசிஞ்சு வதங்கி வரும்போது அடுத்தது கையளவு கொத்தமல்லியையும் புதினாவையும் மிக்சியில் அரைச்சி சேர்த்து அதையும் நல்லா பச்சைவாடை போகிற வரைக்கும் வதக்கி விடலாம். அடுத்தது நம்ம பிரியாணியுடைய முக்கியமான இன்க்ரீடியன்ட் ஜாதிக்காய், அதை பொடி பண்ணி சேர்த்துக்கலாம். ரொம்ப சேர்க்க வேண்டாம், ஒரு 1/4 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு சேர்த்தா போதும். அடுத்தது பிரியாணி மசாலா 2 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாம். உப்பும் கூடவே சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு கொஞ்ச நேரம் மூடி போட்டு வச்சோம்னா இந்த மாதிரி எண்ணெய் பிரிஞ்சு வரும், இதுதான் கரெக்ட் ஸ்டேஜு. இந்த டைமில் நல்லா ஒரு மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நம்ம வேக வச்ச கறியை சேர்க்க போகிறோம். கறி நல்லா வெந்துடுச்சு, அதை தனியாக எடுத்துட்டு தண்ணியை மட்டும் அளந்துக்கலாம். அரிசி எவ்வளோ எடுத்திருக்கோமோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம தண்ணி சேர்க்க போகிறோம். இப்போது நம்ம 1 அளவு அரிசி எடுத்தோன்னா 1.5 அளவுக்கு தண்ணி சேர்க்கணும். ஃபஸ்ட்டு கறி வேக வச்ச தண்ணியை சேர்த்துக்கலாம், பத்தாததுக்கு வெறும் தண்ணியை சேர்த்துக்கலாம். இந்த மாதிரி நல்லா ஒரு கொதி வந்த பிறகு நம்ம கழுவி ஊற வச்சிருந்த அரிசியை சேர்த்துக்கலாம். அரிசி சேர்த்துட்டு நல்லா ஒரு மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு தம் போட்டுடலாம். தம் போடுறதுக்கு முன்னாடி கொஞ்சம் எலுமிச்சைப்பழ சாறும் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு வாழை இலை அது மேலே வச்சு நம்ம மூடி போட்டு வெயிட்டான பாத்திரம் ஏதாவது வச்சிடலாம். அவ்வளோதான், இப்போ நம்மளுடைய சூடான சுவையான சூப்பரான மட்டன் தம் பிரியாணி ரெடி.
தம் திறந்த உடனே அப்படி ஒரு ஸ்மெல்லு, காரமும் உப்பும் அவ்வளோ பர்ஃபெக்டாக இருந்துச்சு. அடுத்தது எக்கு பாயில் பண்ண வச்சுட்டு நம்ம சிக்கன் 65 மசாலா ரெடி பண்ணிடலாம். ஃபஸ்ட்டு இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துட்டு அது கூட தயிர் சேர்த்துக்கலாம். தயிர் சேர்த்த பிறகு மிளகாத்தூள், தனியாத்தூள், மஞ்சத்தூள், கரம் மசாலா, டொமேட்டோ சாஸ், சோயா சாஸ் சேர்த்துக்கலாம். கூடவே 2 டேபிள்ஸ்பூன் அரிசி மாவு, பைண்டிங்காக கார்ன்ஃப்ளவர் கொஞ்சம் சேர்த்துட்டு, கலருக்காக காஷ்மீரி சில்லி பவுடரும் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடலாம். சிக்கனை மிக்ஸ் பண்ணுற கன்சிஸ்டன்சிக்கு கொண்டு வர கொஞ்சம் கொஞ்சம் தண்ணி தெளித்து நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம். ரொம்ப தண்ணி ஆயிடக்கூடாது, அதனால் கொஞ்சம் கொஞ்சமாக தெளித்து தெளித்து அந்த கன்சிஸ்டன்சிக்கு கொண்டு வரலாம். அடுத்தது உப்பும் மஞ்சத்தூள் மட்டும் போட்டு க்ளீன் பண்ணி வச்சுருந்த சிக்கனை நம்ம இதோட சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விடலாம். நம்ம நல்லா ஈவனாக மிக்ஸ் பண்ணி விடணும். இந்த மாதிரி நம்ம லேசாக அழுத்தி சிக்கனில் எல்லா இடமும் படுற மாதிரி மசாலாவை ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு கருவேப்பிலையை குட்டி குட்டியாக சாப் பண்ணி அது மேலே போட்டுட்டு ஒரு அரை மணி நேரத்துலேருந்து 1 மணி நேரம் ஊற வைக்கலாம். இந்த செட்டிங் டைம் வந்து சிக்கனுக்கு ரொம்ப அவசியம். உள்ளே நல்லா மசாலா இறங்குறதுக்கும் இது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். கடாயில் நல்லா எண்ணெய் சூடானதும் நம்ம எல்லா சிக்கனையும் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம் பேட்ச் பை பேட்சாக. சிக்கன் ஃப்ரை பண்ணி முடித்தா ஆல்மோஸ்ட் வேலை முடிஞ்சிச்சு. தயிர் பச்சடி மட்டும் பண்ணணும். ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வர ஆரம்பிச்சிட்டாங்க, நாங்கள் சைட் பை சைடு அப்படியே ரெடியாக ஆரம்பிச்சிட்டோம் பார்ட்டிக்கு. பர்த்டே பேபிஸும் ஸ்கூல் முடிச்சுட்டு வந்துட்டாங்க, அவங்களும் ஒரு பக்கம் ரெடி ஆகிட்டு இருக்காங்க. இப்போது டேபிளை செட் பண்ணிடலாம். பிரியாணி வச்சாச்சு, சிக்கன் 65 வச்சாச்சு, பாயில்ட் எக் வச்சாச்சு, ரைத்தா வச்சாச்சு, பாயாசம் இப்போ போர் பண்ணிட்டு செட் பண்ணிடலாம். பாயாசம் பார்க்கவே செமையாக இருக்குது. பர்த்டே பேபிஸ் என்ன பண்ணுறாங்கன்னு பார்க்கலாம். நம்ம ரிஷோனா ரெடி ஆகிட்டு இருக்கா? பேபிஸ்ன்னு நான் சொன்னதை நோட் பண்ணிங்களான்ட்டு தெரியல. என் ஃப்ரெண்ட் அபிக்கு ட்வின்ஸு, ரிஷோனா ரெடி ஆகிட்டு இருக்கா? இங்கே ஆல்ரெடி ரேஹன் ரெடி ஆகிட்டான். இப்போ தான் நம்ம மெயின் செக்ஷன் கேக் கட்டிங் பண்ண போகிறோம். அதுக்கு முன்னாடி பசங்களுக்கு ஒரு சர்ப்ரைஸ் பண்ணுறாங்க பேரண்ட்ஸு. அது என்னென்னா பசங்க மட்டும் கிடையாது, ஹோல் ஃபேமிலியுமே டேஞ்சியர் சிஎம் சேனலுடைய ஃபேன்ஸு. அதனால் அவங்களுடைய கம்பெனி ஈஷா 3D கிஃப்ட்ஸ்லேருந்து தான் கேக் டாப்பர் சர்ப்ரைஸாக ஆர்டர் பண்ணாங்க பிள்ளைங்களுக்கு. பசங்களுக்கெல்லாம் ஒரே சந்தோஷம். நீங்கள் இந்த கேக் டாப்பரை ஷோ பீஸாகவும் கீப் சேக்காகவும் வச்சுக்கலாம். கேக் கட் பண்ணி மாற்றி கேக்கெல்லாம் ஊட்டிட்டு நல்லா ஹாப்பியாக ஜாலியாக போச்சு. இந்த நேரத்தில் ரிஷோனாவும் ரேஹனும் பல ஆண்டு காலம் ஹாப்பியாக ஹெல்த்தியாக வாழணும்ன்ட்டு நம்ம எல்லாரும் பிளெஸ் பண்ணலாம், விஷ் பண்ணலாம், ப்ரேயர் பண்ணிக்கலாம். அடுத்தது டின்னர் சாப்பிட போகிறோம். ஃபஸ்ட்டு சின்ன பசங்களுக்கு டின்னர் சர்வ் பண்ணிடலாம். குட்டீஸ் எல்லாம் டின்னர் வாங்கிட்டு ஒரு ரூமில் ஒதுங்கிட்டாங்க. அவங்கவுங்க ஐபேடில் உட்காந்து ஃபேவரட் ஷோஸை பார்த்து என்ஜாய் பண்ணுவாங்க. அடுத்தது பெரியவங்கெல்லாம் கூட சாப்பிட உட்காந்தாச்சு, நல்லா சாப்பிட்டு என்ஜாய் பண்ணிகிட்டு இருக்காங்க. அங்கே வந்திருந்த கெஸ்ட்டில் ஒரு குட்டி தம்பி இருந்தான், இளநீத்தன்ட்டு. அந்த தம்பிக்கு வந்து நாங்கள்லாம் பாயசம் சாப்பிட்றத பார்த்து சாப்பிடணுன்ட்டு ரொம்ப ஆசை. அவனுடைய எக்ஸ்ப்ரெஷன்லாம் செம்ம க்யூட்டாக இருந்துச்சு. பாயசத்தை கேட்டு கேட்டு பார்த்துட்டு தரலன்ன உடனே அவன் பாஷையில் அவன் திட்டவே ஆரம்பிச்சிட்டான். அபி வந்து தம்பிக்கு பாயசம் தரலையா அப்படின்னு கேட்ட உடனே கம்ப்ளைண்ட் பண்ணுற மாதிரி அழகாக எக்ஸ்ப்ரெஷனோடு சொல்லிகிட்டு இருந்தான். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்படி தான் ரிஷோனா ரேஹனுடைய பர்த்டே போச்சு. அவங்களுடைய பர்த்டே சார்பில் ஃப்ரெண்ட்ஸ் நாங்கள் நல்லா என்ஜாய் பண்ணிக்கிட்டோம். பசங்களும் டின்னர் சாப்பிட்டு செம விளையாட்டு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ரிஷோனா ரேஹனுக்கு இந்த நேரத்தில் நான் விஷ் பண்ணிவிட்டு இந்த வீடியோவை முடிக்கிறேன். நீங்கள் இந்த வீடியோவை ஃபுல்லாக பார்த்து என்ஜாய் பண்ணியிருப்பீங்கன்ட்டு நம்புகிறேன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் கொடுத்துருங்க. இது போன்ற நிறையா வீடியோஸ் நம்ம சேனலில் பார்க்குறதுக்கு நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. மீண்டும் இது போன்ற இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸுடன் உங்களை நான் விரைவில் சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் கிறிஸ். Until then, take care. Ta-ta. Thanks for watching.